இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்னப்போ? இவன் ஸ்கூல் பஸ் இன்னைக்கு வராது. இவனை ஸ்கூல்ல விட்டுட்டு ஆபீஸ்க்கு போங்க. ஏய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அதிர்கிட்ட வேலைக்கு போற எங்கிட்ட சொல்ற இந்த வேலையெல்லாம்? தண்ட சொல்ற திட்டு ஒருத்த உட்காந்துருக்கா, அவங்க கிட்ட சொல்லி செய்ய சொல்ற இந்த வேலையெல்லாம்? சும்மா உளராதீங்க, ராத்திரி லேட்டா வந்ததுனால அல்பா தூங்கிட்டு இருக்கான். வேலை செஞ்சு படுத்து தூங்கினா அலுப்புன்னு சொல்லுவாங்க, இப்படி வெடித்தனமா சுத்தி வந்து தூங்கினா கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அவனை முதல்ல எழுப்பு போ. தூங்கும் போது என்ன தொந்தரவு பண்ணிட்டு அவர் ஆபீஸ் போக சொல்லுங்க. நீ நான் சொன்னேன்ப்பா, இவர் கேட்டா தானே, நீ படுத்து தூங்கு. டேய், வெட்டி சோத்து தண்ட பயலே, மணி 9 ஆச்சுடா, எழுந்து தொலைடா. என்ன என்ன அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. இங்க என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். ஏனி கரெக்ட் தானே? நீ என்னைக்கு பார்த்து அப்பா பேசிருக்க? நீ வாய மூடு. டேய், நீ யாரு இந்த வாட்டி என் பேச்ச கேட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றா? சித்தப்பா சொன்ன மாதிரி தலையில இருந்தா பாஸ் ஆயிடுவேன். டேய், அம்மா மீனாட்சி அம்மா, எனக்கு இந்த வீட்டுல பைத்தியமே புடிச்சிட போல இருக்குமா. வர திருவிழாக்குள்ளையாவது என் தம்பி மனம் மாறி நல்ல வேலைக்கு போறதுக்கு நீதாமா வழி காட்டணும். அந்த பொண்ணு எம்புட்டு அழகா இருக்குனே, கண்ணு கூட போயிடுண்டா. வேலைக்கு என்ன கண்ணு, எம்புட்டு அழக பார்த்த பிறகு அது இருந்தா என்ன போனா என்ன? சித்தப்பா நல்லா மாட்டிக்கிட்டாரு. இது பாத்துல முக வச்ச மாதிரி தெரியல, பழுத்து கிராமல இருக்கு. என்ன போட்டு தெல பாக்குறீங்களா? ஆலயம் மண்டையம் செஞ்சுட்டு போயிட்டா ஆலய காணும். மாஸ்டர், இந்த பேக்கை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? மாஸ்டரா? எது உங்க பேக பாத்துக்கணும்னு சொன்னீங்க? நீ என்ன மாமா? நான் கூப்பிட்டேன். ஆமா மாமா, மாமா. அந்த பொண்ணு எங்க சின்னம்மா பொண்ணுப்பா. அப்ப நீங்க அவங்க பெரியம்மா பையன்? ஐயோ, பேக கொடுங்க மாமா. அவ்வளவு சீன் போடாத, என் கூட ஃபிகர் இருக்குன்னு அங்க வந்துடாது. அப்படிலாம் விட்டுற முடியாது, கண்டிப்பா வருவேன். என்னங்க டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? நீ குளிச்சிட்டு வரதுக்குள்ள திருச்செந்தூரா போயிட்டு வந்துட்டேன். திருச்செந்தூரா? எதுக்கு? வாயமோட எவ்வளவு நேரம் நீ குளிப்ப? நீ குளிச்சதுல நதியை நாரி போச்சு. முங்கரை எந்திரிக்கிற, முங்கரை எந்திரிக்கிற. இந்தா போய் டிரெஸ் மாத்திட்டு வா போ. என்னடா குளிச்சிட்டியா? அந்த பொண்ணு பாரு, எவ்வளவு அழகா இருக்காடா. என் கூட சின்ன ஜோடி நல்லா இருக்கும்ல. ஜோடினா பார்வதி தேவி பரமேஸ்வர ஜோடி தாடா. நீங்க ரெண்டு பேரும் பார்வதி தேவி வேலைக்கார மாதிரி இருப்பீங்க. கைய கொடுத்த வேட்டிய உருவ கூடாது. அந்த பொண்ணு கிட்ட பேசணும், ஐடியா சொல்லு. அது ரொம்ப ஈஸிடா. இங்க பாரு, இந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் அங்க போட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் இந்த மோதிரம் ஒண்ணுதான்னு கேளு. அந்த பொண்ணு என்னது இல்லன்னு சொல்லுவா. அப்பதான் நான் என்ற அவரை என்னதுன்னு சொல்றேன். உடனே நீ மோதிரத்தை என்கிட்ட கொடுத்துற. அப்ப நான் உன்னை பத்தி சொல்லுவேன் பாரு, ரொம்ப நல்லவன், உலகம் பூரா சுத்தினாலும் சரி உன்ன மாதிரி ஒருத்த கிடைக்க மாட்டான்னு ஃபுல்லா பில்டப் கொடுத்துருவேன். யோசிக்க ஆரம்பிப்பா. அப்ப மோதிரத்தை கூட இந்த மோதிரம் உங்களுக்கு தானே? இல்ல, அவசரப்படாதீங்க, நல்லா பாத்து சொல்லுங்க. பொண்ணுங்கள பார்த்தா ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அதான் தங்கச்சி மோதிரம் அவளுது இல்லன்றால. நீங்க பொத்துங்க, நீங்க சொல்லுங்க, இது உங்களுக்கு தானே? நல்லா தான் போறோம் சீனா. என்னங்க இது?
எங்க இந்த மோதிரம் உங்க கால் கிட்ட கிடந்துச்சு அவங்க இல்லங்கறாங்க எங்க மேக்கப் பறீங்களா தம்பி இது வேற யாரது இல்ல என்னோடதுதான் அட கொய்யால உங்க வெள்ளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்னங்க அந்த மோதிரம் எந்த சிவாய் முடி மதுரில இருந்து இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க மோதிரம் மோதிரமே போ போது இன்னே எதுக்கு டிராமா ஆக்சுவலா இவன் உங்க கூட பேசணும்னு சொன்னாங்க அதனால தான் மோதிரத்தையும் கொடுத்து ஐடியாவும் கொடுத்தேன் அந்த மோதிரம் என்னதுங்க கொடுத்துற சொல்லுங்க என்னடா திருத்தருன்னு முழிக்கிற கொடுத்துற சொல்றா ஐயோ உங்க சைஸ்க்கு எந்த பத்தாதுங்க டைம் செஞ்சு கொடுத்துருங்க இனிமே நீங்க இத மறந்து போயிடுங்க இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலத்துல தங்கம் கிடைச்ச நல்லதுனோ அத கொடுத்து உங்க உறவுக்காரங்கன்னு சொல்லுவாங்க அப்படி போடுங்க அருவாள விட்டா சொந்தமே கொண்டாடுவோம் போல இருக்கே ஏய் வாங்க போலாம் சார் என் மோதிரம் ஐடியா எப்பவும் காஸ்ட்லியா இருக்க கூடாது அது எனக்கு இப்பதாங்க தெரிஞ்சது இப்போ தெரிஞ்சுகிட்டியா கோஞ்சப்பர் அப்படினா என் மோதிரம் அவ்வளவுதானே போன போட்டு விடுடா நண்பன் காதலுக்காக கிட்னியே கொடுக்கலாம் மறுபடியும் துப்பு போலாமா இவ்ளோ கூட்டம் இருக்கேனா எப்பவும் இப்படிதான் அம்மனோட பவர் அப்படி அண்ணா இவ்ளோ கூட்டத்துல நாம எப்ப சாமி தரிசனம் பண்றது நான் தான் இருக்கல்லம்மா நீ ஏன் வீணா கவலைப்படுற நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அம்மா கலகமா கலகையா என்னமோ ரஜினிகாந்த் படத்துக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி நிக்கிறீங்க நீங்க எம்ஆர்ஓ தானே உங்க பேரை சொன்னா நம்மள கொஞ்சம் முன்னாடி அனுப்புவாங்கல்ல நம்ம பேரை நம்மளே சொன்னா நல்லா இருக்கு மாதிரி அதுவும் இல்லாம கையில ஐடி கார்டு கூட கொண்டு வரல மறந்து போயிட்டீங்களா எது அவசியமா அதை கொண்டு வர்றது இல்ல எங்கட ஆளையே காணோம் ஒரு தடவை பார்த்ததுக்கே என் மோதிரம் போயிடுச்சு வாடா போயிடலாம் மறுபடியும் அதை பத்தியே பேசினா மூஞ்ச பேத்துருவேன் அதோ இருக்காங்க நமக்கு என்னங்க இங்க நின்றுட்டீங்க என் கூட வாங்க சாமி கும்பிட நான் கூட்டு போறேன் ஒண்ணு தேவையில்ல என் அண்ணன் வந்து கூட்டி போவார் அட அம்மனை கும்பிடுறதுக்கு அண்ணன் எதுக்குங்க அதான் கூட வாங்க என்ன ஜெருப்பே பாத்துட்டு இருக்கீங்க செருப்பு பிஞ்சுக்கிற மாதிரி ஆமாமா வயசுனா பத்திக்கும் செருப்புனா பிஞ்சிக்கும் எப்படி நம்ம பஞ்சு பிஞ்சு போனது தச்சிட்டு வந்து அடிப்பாங்க பிச்சு போடுங்க ஐயோ என்னாச்சுங்க இந்த குளத்துல வரீங்க ஜனம் ரொம்ப அதிகமா இருக்குல்ல உள்ள போன உடனே ஸ்லிப் ஆயிட்டேன் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அண்ணனுக்கு எப்படினா அம்மனுக்கு என்னவோ நீங்க வேற அழகா இருக்கீங்க பொம்பளைங்களா அந்த பக்கம் போங்க ஆம்பளைங்களா இந்த பக்கம் வாங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு இவங்க எல்லாம் தாண்டி எப்படி போறது எப்படினா இப்படி ஆமா இப்படி தான் ஆமா தலக தலக ஆமா தலக 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 ஆமா தலக என்னவோ உன் பேரை சொல்லுமா சந்தியா சந்தியா பேரு பழசா இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருக்கிறதுனால கவிதை மாதிரியே இருக்கு அம்மா அடுத்த திருவிழாவுக்குள்ள அந்த கவிதையை இந்த கவிதத்துல எழுதிருமா காலேஜ கட்டடிச்சிட்டு பசங்களோட இந்த கோவிலே சுத்திட்டு இருப்பنا பாத்துக்கங்களா என்னது அவ்வளவு பத்தியா உங்களுக்கு இல்ல பொண்ணுங்களுக்காக ஏ பாவி ஏற்கனவே கசங்க போயிட்டீங்க காமெடி தேவையா தம்பி இந்த கோயிலே இந்திரகிரி இருக்கிறேன்னு ஏன் சொல்றாங்க அது இந்திரகிரி மதுரைக்கு வரும்போதெல்லாம் அடிக்கடி இங்க வந்துட்டு போவாங்களா அப்பத்துல இருந்தே அந்த பேர் வச்சு தான் எல்லாம் சொல்றாங்க தெரிஞ்சா சொல்லு தெரியலனா உளறாத உண்மை சொல்லணும்னா எனக்கு தெரியாதுங்க நீங்க சொல்லுங்க கிரீரிகிரிங்கிறது மலை இந்த மலை மேல இருக்கிற அம்மனுக்கு தினமும் இந்திரன் வந்து பூஜை பண்றது ஐதீகம் அதனாலதான் இந்திர கிடையிருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க எங்க ஊர் பெருமை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்க பொண்ணு ஒரு இது கொடுக்குறீங்களா எதுக்கு இல்ல இப்படி தெரியாத விஷயங்களை அப்பப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கிளம்பப்பா கிளம்ப கிளம்ப நீ வாமா பாவி படுத்துறானே சத்யா பிளீஸ் நீ வா அண்ணா எழுதிக்கோ சொல்லுங்க சொல்லுங்க 2487 4382 4382 பாட்டு போடுது காட்டுது காட்டுது கண்ணா போச்சு அழகர் மலையும் கூட தரங்கரையில் ஆஜ பார்க்கும் போதே வேட்டு போச்சு பழகி பார்க்க சரியாச்சு ஞாபகம் வருதே நானும் ஒரு மேஜர் Thank you.
கைடா, இனி யாரை கண்டிட போறேன். என் மூளைக்குள்ளே பல் ஒன்று ஏறுகிறதே, என் நரம்புக்குள்ளே ஆல்கஹால் பாய்கிறதே. அவரோட வீடு இது. அவர் வீடா? என்னங்க சொல்ற, அவ யாரு உனக்கு தெரியாதா? அக்கா என்னடா செய்யற? அழுகுறாங்கண்ணா. இந்த விஷயம் ஜனங்களுக்கு தெரிஞ்சா ஜனங்க என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்கண்ணா. கரெக்டா சொன்னடா. நானும் என் மான மரியாதையும் இந்த மதுரை மண்ணில் இருக்கணும்னா ஒரு காரியம் செஞ்சாகணும். ஒன்னு இவளை கொல்லணும், இல்ல அவனை கொல்லணும். யாரு செத்தாடா எனக்கு பிடிக்கும்? அவன் செத்தாதானே பிடிக்கும். அவன் வீடு எங்கடா? ஏதாவது பிரச்சனைனா தான் அந்த வீட்டுக்கு போவாங்க. நீ என்னடா அந்த வீட்டுக்கு போய் பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்க? சீ பயமுடு, நானே டென்ஷன் இருக்க, நீ வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. சித்தப்பா,
என்னாச்சுடா? நம்ம வீட்டுக்கு அவனுங்க வந்து வந்து அவங்க இப்ப எங்க இருக்காங்கடா? போலீஸ் ஸ்டேஷன்ல பேசிட்டியா? அதெல்லாம் கரெக்ட் பண்றேன். நம்ம வேலை முடியற வரைக்கும் இந்த பக்கம் தலை வைக்க மாட்டாங்க. உங்களை பப்ளிக் முன்னால ஏன் நிக்க வச்சிருக்கேன் தெரியுமா? மாட்டு மூல ரவியோட பொண்டாட்டியும் உன் தம்பி போட்டோ எடுத்தான்னு யாரும் பேசிக்க கூடாதுன்னுதான். ஆனா அவங்க பேசிக்கிறதுக்கு ஒரு டாபிக் வேணும்ல. அந்த டாபிக் உன் தம்பியோட சாவா இருக்கணும். இந்த போடு, உன் தம்பிக்கு போன் போட்டு வர சொல்லு. சார், என் தம்பி போய் சொன்னான் சொல்லுங்க, நான் நம்புறேன். அடுத்தடி பண்ணாம சொல்லுங்க, நான் நம்புறேன். ஆனா பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்தான் சொல்றத மட்டும் தான் சார் என்னால நம்பவே முடியும். இவர் பெரிய வேணா இவரை நம்ப வைக்கிறதுக்காக கூட்டத்து கூட்டிருக்காங்களோ, அவன் சங்க இருக்கிறதுக்காக கூட்டிருக்கட்டா. இப்பவே போன் போடு, எங்கடா இருக்கா? இங்க என்னப்பா பிரச்சனை? யாரோ ஒரு பொண்ணு தப்பான நம்பர் கொடுத்துடுச்சா? மதுரை ஆள்ற மீனாட்சி அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இன்னொரு தடவை என்கிட்டயோ என் ஃபேமிலி கிட்டயோ வச்சுக்கிட்டீங்கன்னா பைகில ஓடுறது தண்ணியா இருக்காது, ரத்தமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்க. சந்தியா! அம்மா சந்தியா! என்ன என்னல அந்த பொண்ணு நம்ம சிட்டில எங்கேயும் இல்லைனா எங்க போயிதுன்னு தெரியலண்ணா.
உன் பொண்டாட்டி எங்கல இருக்கா? வீட்டுல இதுனா? பிள்ளைய இப்பதான் நான் ஸ்கூல் ஆண்ட விட்டு வந்தேன். நம்ம ஏவிஎம் ராஜேஸ்வரி தட்டுல அருந்ததி படம் போட்டிருக்கான். உன் ஃபேமிலி மொத்தத்தையும் கூட்டிட்டு போய் மேட்னி ஷோ பாத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் ஷோக்கு புக் பண்ணிட்டோம். நீ மட்டும் உன் ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும். நான் இங்க கம்மாயில கொள்ளைக்கு போற மாதிரி குத்த வச்சுட்டு இருக்கணும். இன்னும் இருக்க ரெண்டே மாசம் தான்ல. எப்படியாவது அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கலைனா உன் வீட்டுல உன் பொண்டாட்டி பிள்ளை இருக்க மாட்டாங்களே. எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வளம் உதவிங்க போல. இல்லை அண்ணா, நம்ம அவளை தேடுறது நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுல. தெரிஞ்சா தொலைச்சு போடுவேன். எதுக்கு வாய் பண்ணிட்டு இருக்க? ஏதாவது திட்டம் இருந்தா திட்டிரு. இன்னும் திட்டத்துக்கு எந்த வார்த்தை நான் மிச்சம் இருக்கு. திட்டி திட்டி எனக்கு மூச்சு தானே வாங்குது. உங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்லையா? ஆபீஸ் போயிட்டு வரமா. பாரு அந்த பழனி பையன் பாரு. சரி இரு பாத்துற. நீ வேலைக்கு போற விஷயம் ஊர்ல இருக்கிற அத்தனை தெரியல. முன்னாடியே எங்க அண்ணன் சாமி ஆடுவான், இப்ப உன்னால பூஜையே பண்றான்டா. நாங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த காலத்துல நீ அரட்ட ஊசுரை போட்டுக்கிட்டு பந்த பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்த பெண்ணை விளக்கண்ணி இப்ப ஏதோ ஒரு அரைணா வேலை கிடைச்சிச்சுன்னு ஊருக்கு தண்டரை போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. நாளில இருந்து உன் ஆத்தாவை தவிர வேற யாருக்கும் சவுண்ட் கேட்க கூடாது. சரியா கிளம்பு. இப்படி பந்த பண்ணிக்கிட்டு அடுத்த வயதுல ஆச்சுட்டு போறேன். வேண்டா, உனக்கு பிடிக்காதவன அடிச்சு போட்டுருவே. நீ அதான் நாள் ரோட்ல பாத்தீங்கல்ல. நில்ரா, இதுவரைக்கும் போனா போகுதுன்னு பார்த்தேன், இனிமேல் இந்த ஊர்ல இருக்க கூடாது. கிளம்புடா. இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு என்னடா செய்யறது? மாடி போஷன்ல ஒருத்தன் இருக்கிறான், அவனை காலி பண்ணணும். எவன்டா அந்த வாத்து? மேடம் பாத்து போறோம். மேடம் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஐ லவ் யூ. அப்பா, கார்ப்பரேஷன் பைப்ல தண்ணி வரும்போது காலிங் பெல் அடிக்கிறான் உதவி. போகாதீங்க. ஓ வந்துடுறேன்டா செல்லம். என்னங்க நட்புக்கு கண்ணிலடா. நீ எப்படி இருந்தா எங்களுக்கு என்ன? ஜெனரலா காதலுக்கு தானடா கண்ணிலன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குல்ல? என்னவோ கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுடா ப்ளீஸ். நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்றா, ஒரு பேக்கடி எல்லாம் சரியா போயிடும். ஓவரா குடிச்சிடாத, நீ தான் பில்லு கட்டணும். ஹாய் காய்ஸ். ஹாய். இது யாரு? எங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட். நீங்க யாரு? நான் இவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட். ஆஹா, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா செஞ்சிருக்கீங்க போல. எனக்கு அப்படிதாங்க தோணுது. உங்களை பார்த்தா எங்க பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க இந்த பாவி வீட்டு மாடியில தானே? ஆமாங்க. வெளியில கிளம்பும் போதெல்லாம் பாவி காலை பிடிச்சு என்னடா? ஆமாட்டா. சீச்சி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்க இல்லடா. வெக்க இல்லாம இல்லடா, வீடு இல்லாம. இந்த ஊர்ல ஏகப்பட்ட வீடுங்க இருக்கு. நீ வீட்டை உடனே காலி பண்ண. காலி பண்ண விட மாட்டாடா. அவனா எனக்கு கொஞ்சம் பயம். அவனுக்கு ரவுடிங்க பேக்ரவுண்ட் இருக்கு. எனக்கு நான் அவன் காலை பிடிச்சது பாத்தீங்க. ஆனா அவன் என் காலை பிடிச்சது நீங்க பாத்தது இல்லையே. அவன் எதுக்கு உன் காலை பிடிக்கணும்? அந்த ஆளுக்கு அவன் வீட்டு வேலைக்காரையோட கனெக்ஷன் இருக்கு. தினமும் ராத்திரி 11 மணிக்கு வந்து என் வீட்டு கதவை தட்டுவான். என்னடா படுத்துட்டியா? தூங்கியே போயிட்டேன் சார். ஆனா தம்பி தூங்கலப்பானா? மாயா தம்பி சார், நான் தூங்குறேன் சார். பெட்ரூம்ல தான் தூங்குவியா? அப்படி சோபால படு. இங்க படுத்த தூக்க வராது சார். காலையில சீக்கிரம் ஆபீஸ்க்கு போறோம். நீ தினமும் தானே ஆபீஸ்க்கு போற. ஆனா இவன் புருஷன் தினமுமா ஊருக்கு போறான். டேய், என்ன லுக்கையே சக் பண்ற? நான் இங்க தான்டா இருக்கேன். நீ உள்ள போ. கல்யாணம் பண்ணிக்காத. எனக்கு உள்ள போன அவங்க என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்னு ஒரே ஏக்கம்.
கண்ட்ரோல் பண்ண முடியும். உள்ள என்ன ஷகிலா படமா காட்டுறாங்க, ஓட்ட வழியா பாக்குறேன். எதுவுமே தெரியல சார், எதுவுமே தெரியல. அப்படி எதிரில சேர் போட்டு உட்கார்ந்து பாரு, நல்லா தெளிவா தெரியும். போய் ஒரு ஹாஃப் பிராண்டி வாங்கிட்டு வா. காந்தி ஜெயந்தி எனக்கு எப்படி சார் பிராண்டி கிடைக்கும்? சரி அப்ப விஸ்கி வாங்கிடுவா. வைன் ஷாப் லீவ் சார். என் பவர் என்னன்னு தெரியும்ல உனக்கு. வைன் ஷாப் காரனுக்கு தெரியாது இல்ல சார். எனக்கே கவுண்டர் டயலாக். சலா அந்த பெல்ட் ஆடுற. பெல்ட் எதுக்கு சார், நானே பிராண்டி வாங்கிட்டு வந்தேன். இல்ல இப்போ ஃபுல் வேணும். பொத்தல்ல பார்க்காம இருந்திருக்கலாம். என்னடா முடங்கிட்டு போற சார். போதும் நிறுத்து. இந்த கேவலமான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீ வேணா ஒத்து போலாம், ஆனா நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். உடனே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்தேன். காலி பண்ண அவன் ஒத்துக்க மாட்டான். அப்படியே ஒத்துக்கிட்டாலும் இதுக்கு மேல நீ அங்க இருக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது. இத்தனை நாள் அவன் ஒருத்தன் தான் ஒண்ணு அடிச்சான், இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அவன் ஒருத்தன் அடிப்போம். இந்த ராத்திரி வேலையிலயே அடிக்கிறதுக்கு ஆள் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்புறம் ராத்திரி என்ன பகல் என்ன? டேய் நம்ம சாமான எடுத்துக்கிடா, சீக்கிரம் அடிச்சுட்டு வாடா. என்னடா வாய்க்கு வந்தபடியா பேசுற, தண்ணிக்கு நீ அடிச்சிருக்கியா? வணக்கம். இங்க பாருமா சந்தியா, உங்க அண்ணி என்ன போய் சந்தேகப்படுறா? இந்த ராமன போய் சந்தேகப்படலாமா? எதுவும் பேசாத. Try to understand the present situation, Lakshmi. அவன் நம்ம மாயாவை லவ் பண்றான் தெரியுமா? அவன கல்யாணம் அடிச்சிருக்கான். அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஆனா அந்த மம்முட்டி மோக்கடுக்கு தெரியாது. அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவன அனுப்பிட்டு வரேன். சந்தியா நீ ஒன்னு பண்ணுமா, இவளை உள்ள கூட்டிட்டு போய் மணாலனே மங்கையின் பாக்கியம் படம் போட்டு காட்டு. வெளியிருந்து வர சவுண்ட் உள்ள கேட்கவே கூடாது, வால்யூமும் அதிகமா வை. சிறுத்தை சிலம்பாட போகுது, கதவு திறந்து பார்த்து பயந்துடாதீங்க. நீ இவ்வளவு போ, பக்தி படத்தை கன்சிமிட்டாம பாக்கணும். பகவானே பகவானே. என்னடா பொம்பளை கிட்ட புரியுங்கிற? என்னடா என்னடா திடீர்னு இப்படி மாறிட்ட? டேய் மாயா மேட்டர் இந்த ஆயா கிட்ட ஏண்டா சொன்ன? பிரச்சனை ஆயிடுடா, போடா போய் படுறா. மறக்க மாட்டேன். பக்தி வந்துட்டா புருஷன கூட மறந்துடுவா. கதவை எவன்டா என் கிரவுண்ட்ல பால் போட்டது? நான் தான். ஏன் அது ஒண்ணு இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு. என்ன சார் அது? எங்க ஆள் இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டை காலி பண்ண போறோம். இவ்வளவு சீக்கிரமா இதுக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுப்போமே. இது யோசிக்க வேண்டிய நேரம் இல்ல, ஆவேசமா போக வேண்டிய நேரம். இந்த அத்தராத்திரியில ஷிஃப்ட் பண்றதுக்கு வேணாலும் வேணுமா? அதை புக் பண்ண அப்புறம் தான் உன்னை பிக்கப் பண்ணணும். என்ன பிக்கப் பண்றது? நீ ஓவரா பேசுற, தயவு செஞ்சு வேணுக்கு வா. ஒரு பஞ்ச் டைலக்ஸ்லவா? தாராளமா சொல்லு. சிங்கத்தோட மோது சிறுநொறியோட மோது, ஆனா சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவனோட மோது பயங்கர பஞ்சிங்கா இருக்குதுங்க. ஃபாலோ மீ. ஒன்னே சொல்லல இவனை சொன்ன. கரக்கடிச்சா இவ்வளவு வீரம் வருமா? பய ஆடி போயிட்டால. இனி நீ போயிட்டு வரலாம். எங்கடா போகிறது? என்ன கேள்வி? நீங்க ரெடி பண்ணிக்கலையா? ரெடி பண்ணிக்க சொல்றான். நீ வாய மூடு, இங்க பாரு. நீ இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ சொன்னது ஃபாலோ பண்ண. இனிமே எங்க வண்டியை ஃபாலோ பண்ண. பின்னாடியே பின்னாடியே வா. சார் என்ன சார் போலோ? அவங்களையே ஃபாலோ பண்ணு. அவனுங்க தான் எனக்கு வழி காட்டி என் வாழ்க்கைக்கு ஏறி போராஜா. டேய் நீங்க லெஃப்ட்ல போங்க, நாங்க ரைட்ல போறோம். ஓகே பிரிஞ்சிட்டானுங்க. வேற ஃபாலோ பண்ணனும். அதான் எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவனுக்கு ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லையே. அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க? அது முதல்ல அவனுக்கு தான் சொன்னாங்க. நல்ல கண்ணையா, நீ இப்ப எங்க போணும் சொல்ல? கன்ஃபியூஷன்ல இருக்கயா. அவனுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ப்ளீஸ். அவனு வர மாட்டானே. லோட் எங்க இருக்கணும்? நீ எங்க இறங்க போற? டென்ஷன் பண்ணாதீயா. சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்ங்கன்னு சொல்லி சின்ன பையன மாக்கி திரேடி வெச்சிட்டானுங்க. இப்ப எங்க தான் போணும் சொல்ல? மதுர வைகையாத்து கொண்டு போ. அங்க எதுக்கு? குளிச்சிட்டு அவங்களை தலை முழுகிட்டு அப்படியே ஆபீஸ் கிளம்பி போற போறா. பால காய்ச்சி பாயசத்தை கொடுத்து அனுப்புங்க.
ஓகே தேங்க்யூ. எப்ப பார்த்தாலும் சாரி சொல்லிட்டே இருக்கானே. நான் பார்த்ததிலே மாயா ஒருத்தியை தான் லலிலா லலி. ஐயோ இவனா வீட்டை எப்படி கண்டுபிடிச்சா? லட்சுமி உனக்கு கோயில்ல மோத்திரம் கொடுத்தால அதுக்கு வந்திருக்க மாட்டான். என்ன கேட்டானா இல்லன்னு சொல்லு. சந்தியாவை கேட்டா இந்த வீட இல்லன்னு சொல்லு. ஏண்டி பேய் மாதிரி முழிக்கிற? நான் பேசினது புரிஞ்சுதா இல்லையா? என்னங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா? வாப்பா நல்லா இருக்கே தம்பி. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு கிண்ண இருந்தா தெரியுங்களா பாவி? ஹாய் ஹாய். அவரு உங்களையும் கேட்கல சந்தியாவையும் கேட்கல, கிண்ணத்தை தான் கேட்டாரு. அதான் கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். உனக்கு பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, உள்ள போ. என்னயா என்ன கரெக்டா வீட்டுக்கே வந்துட்டேன். ஹலோ நான் இங்க இருக்கேன். வீரா படம் மாதிரி பெட்ரூம்ல பொண்டாட்டி கிச்சன்ல சமைக்கறியா? சினிமாங்க அலங்காரத்துல 100 நாள் ஓடிச்சு. நானே வரும் தினமும் செகண்ட் ஷோ போவோம். மாயா மாயா பாராம இல்லாம. சரி இங்க எதுக்கு வந்த? ஒரு கிண்ணம் வேணும். எதுக்கு? நான் பால் காய்ச்ச போறேன். நீ பால் காய்ச்ச வந்திருக்கியா? நீ வாடகைக்கு விட்டுருக்க. உனக்கு வீட்டை வாடகைக்கு இல்லையா? எங்க அண்ணிக்கு விட்டுருக்கேன். என்னையில இருந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நீ பாத்துக்கிட்டு தான் இருக்கணும், இல்லனா இந்த சமையல்காரி மேட்டர் தான் வச்சு விட்டுடுவேன். சந்தியா எங்க? ரொம்ப அழகா இருக்கு. என்ன வீட்டுக்குள்ள வந்திருக்க? நான் வீட்டுக்குள்ள வரல, விட்டு மாடிக்கு வந்திருக்கேன் வாடகைக்கு உனக்காக. நீ ராங் நம்பரை கொடுத்த, நான் ராங் பிளேஸ் போனேன், இப்ப ரைட் பிளேஸ்க்கு வந்திருக்கேன். இது பாரு, நான் பண்ண தப்புதான், அத நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். மனசுல வச்சுக்காத. I'm sorry. I love you. என்னது? I love you. இது பாரு, சாரி சொன்னா இட்ஸ் ஆல்ரைட் சொல்லணும், இல்லனா இட்ஸ் ஓகேன்னு சொல்லணும். அத விட்டுட்டு ஐ லவ் யூ சொல்றியே? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கோ. அண்ணா என்னமா இவனுக்கு எதுக்கு வீடு வாடகைக்கு விட்ட? நான் எங்கம்மா இவனுக்கு விட்டேன்? அன்னைக்கு ஒரு லேடி வந்தாங்க. வீடு வாடகைக்கு வேணுங்க. எத்தனை பேர் நீங்க? நானும் என் வீட்டுக்காரரும் எங்க ரெண்டு பசங்களும். இவனை குழந்தைன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்கம்மா. முதல்ல இவனை காலி பண்ண சொல்லு. அது ரொம்ப கஷ்டமா. அவங்க பக்காவா அக்ரிமெண்ட் போட்டாங்க 1 வருஷத்துக்கு. இவன் என்டர் ஆயிட்டா இங்க என்னெல்லாம் நடக்க போகுது? எத்தனை பேரு? 4 பேரு. எங்க இருந்து வரீங்க? பெரியமேடு. என்ன விஷயமா? பிசினஸ். என்ன பிசினஸ்? பிசினஸ் எழுதிக்கோ. என்னன்னா மதுரை சென்னை விட பெருசா இருக்க, அந்த பொண்ணை எங்கன்னு தேடுறத? தேடணும், கிடைக்கிற வரைக்கும் தேடி ஆகணும். சந்தியா வருதுரா? இத வந்து என்னங்க நீங்க இப்படி வெயில வந்த மேனி கருத்துறது? என்னடா குட்டி எங்க போயிட்டு வரீங்க? அக்கா கம்ப்யூட்டர். அக்கா இல்லடா சின்னம்மா. அம்மா கோவம் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆச்சா? மெக்கானிக் கிட்ட போயிட்டு வரீங்களா? கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்றவங்கள மெக்கானிக்னு சொல்ல மாட்டாங்க, இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அப்ப எங்க அவன்? சாயந்திரம் வரவேன்னு சொன்னா. சந்தியா குட்டே சாயந்திரம் வரணும் சொல்லிருக்கானா? இது சரி வராது. நீங்க கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்க, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புங்க. வணக்கங்க. வணக்கங்க. ஏண்டா நீங்க என்ன வேலையும் செய்ய மாட்டீங்களா? அது வேலைனா சாப்பாடு மாதிரியா ரெகுலரா கிடைக்கிறதுக்கு? வேலை கிடைக்கணும்ல. டைமுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுனாலதான் இப்படி சோம்பேறி ஆயிட்டீங்கடா. வெட்டியா சும்மா இருக்கிறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? எங்கள மாதிரி இருக்க சுடு சொரண இல்லாம இருந்தா போதும், வெக்கம் தேவையில்லை. அது எங்க கிட்ட தேவையான அளவுக்கு. என்ன பண்ற? அது கம்ப்யூட்டர். ஷோ எனக்கும் தெரியும். என்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலமா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கழுத்துல போட்டுக்கிறதுக்கு கோல்டு மெடல் கூட கொடுத்துருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி போக்கிரி இல்ல கில்லி. வர்டா இருக்கா? எல்லாம் டேபிள்ல இருக்கு.
இன்னைக்கு சாம்பாரா நாளைக்கா தலைக்கறி வைங்க. சரிப்பா. என்ன சின்ன வயசுல திருவிழாக்கு வர்றது வழக்கம். என்னமா படிக்கிற? பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் ஆண்டி. ஆமா, நம்ம கதர் எம்எஸ்சியா படிச்சிருக்காரு. ஆமாமா. அப்ப சும்மா இருக்கிறதுக்கு பதிலா ஏதாவது ஜாபுக்கு போலாம்ல? போயிட்டு தாமா இருந்தா. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில 40,000 ரூபாய் சம்பளத்துல வேலை. அப்புறம் வேலையை விட்டுட்டாரா? இல்லம்மா, கொடுத்துட்டா. என்னையா சொல்ற? ஆமா சார், நான் சும்மா தெரிஞ்சா காசு கொடுக்க எங்க அண்ணன் இருக்காரு. வேலை வேலைக்கு சோறு போட எங்க அண்ணி இருக்காங்க. ஆனா இவனுக்கு அப்படி இல்ல சார். இவங்க அம்மாவை காப்பாத்தி இவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அதனால இந்த வேலை என்ன விட இவனுக்கு தான் ரொம்ப முக்கியம். No, it's not possible. அப்படி சொல்லாதீங்க சார். இவன் கஷ்டத்தை பார்த்து என் வேலையை விடுறேங்கிற நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண கூடாதா? என்ன ஆண்டி, அவ்வளவு நல்ல ஜாபை விட்டுட்டு வந்தது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? இல்லம்மா, குழந்தனா இருந்தா ஒருவேளை நினைச்சிருப்பேன். ஆனா அவன் என் பெரிய பிள்ளைமா. பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் பெத்தவங்களுக்கு அது பெருசா தெரியாது இல்லையா? திருப்பி பார்க்க போற. ரிபீட். அடியே சண்டாளி சில்லாட்டை ராணி, அழுக்கி குலுக்கி நினைக்காதே, டிராகன் போல நடக்காதே. அடியே சண்டாளி சில்லாட்டை ராணி, அழுக்கி குலுக்கி நினைக்காதே, டிராகன் போல நடக்காதே. அவிச்ச முட்டை போல் கண்ணும், கவிச்சு தட்டு போல் இதழும், சக்கு முட்டை போல் உடையும், சிக்கு கோழி போல் நடையும். ஏனம்மா இது உனக்கு தப்பென்று சொன்னாலும் புரியாத உனக்கு. அடியே சண்டாளி சில்லாட்டை ராணி, அழுக்கி குலுக்கி நினைக்காதே, டிராகன் போல நடக்காதே. தடை இல்லாமல் நீ என்னை கெடுத்த சதிகாரி, வெள்ளை நிற கண்ணிரண்டால் நீ ஏக்கம் கொடுத்த கொலைகாரி, மாட்டு தொழுவில் நீயும் களனி குடிப்பாய், மாட்டி கொண்டால் நீயும் ஓட்டம் பிடிப்பாய். இளமை இழந்த கிழவன் சிரிப்பான், இனிமை பகிர்ந்த கிழவியும் ரசிப்பான். திமிங்கலம் போல கரையினில் குதித்தாய், இளமை இனிமை ரெண்டையும் மறந்தாய். அடியே சண்டாளி சில்லாட்டி நின்னுக்குறா. அடியே சண்டாளி சில்லாட்டி, அழுக்கி குலுக்கி நினைக்காதே, டிராகன் போல நடக்காதே. Thank you.
அண்ணாச்சி அண்ணாச்சி இவ பெண் தோல் போர்த்திய புலியாச்சே, இவள போல் பெண்ணாச்சி இதயத்தில் நடந்தால் தப்பாச்சே. பாரு ஐஸ்வர்யான்னு நினைப்பாரு, பணங்கா சூப்பி தலையப்பாரு, நினைப்ப கொஞ்சம் தப்பாரு. அடியே சரிகாரி சண்டாளி சண்டாளி, அடியே சண்டாளி சில்லாட்டை ராணி, அழுக்கி குலுக்கி நினைக்காதே, டிராகன் போல நடக்காதே. இப்படி பார்த்து தாண்டி எல்லாரையும் நாய் மாதிரி அலைய விடுறீங்க. என்ன இல்ல நிஜமாவா? அம்மாண்ணா அந்த பொண்ணு வைகை எக்ஸ்பிரஸ்ல ஏறினது என் கண்ணால பார்த்தனா. உண்மையில சொல்றத போதையில வளர்றியால நம்புனா பார்த்தனா. நீங்களும் அதே ட்ரெயின்ல ஏறுங்களே, அந்த பொண்ணு மேல எவன் பாரும் படம் பாத்துங்க, மொத்தத்துல நான் பாத்துக்கிறோம்ல. சரிண்ணா. ஏல மங்காத்தாவில ஆறுதிகளாங்கும் ஏல ஏசி போட்டுக்கங்களே, உண்டி வரைக்கும் சில்லுன்னு இருக்கும்ல. இல்லண்ணா சில்லுன்னு தான் இருக்கு. அக்கம் கிட்ட கூக சோம்பேறி முதியலா, இப்படி பண்ணி மாதிரி தின்னு படுத்து தூங்குறது இல்ல, தின்ன சொத்துக்கு வேலை செய்யணும்ல. சரிண்ணா. சந்தியா சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கா வைகை எக்ஸ்பிரஸ்ல, வண்டி இறங்கின அடுத்த நிமிஷமா நம்ம வீட்டுல இருக்கணும் அவ. அதுல நீங்க செத்தாலும் பரவாயில்ல, பிளானிங் மட்டும் மிஸ் ஆக கூடாது. இப்பவே ரயில்வே ஸ்டேஷன் போங்கல. ரெண்டு பேட்டி போதா, எதுக்கு மேல எப்படி தூங்குவாங்க? வா போயிட்டாண்டாடாதீங்க. இதே நான் உன் கையில மாட்டிருந்தா இப்படிதானே கெஞ்சிருப்பேன்? என்ன உயிரோட விட்டுருப்பியா? சிங்காரண்டா, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி நிழலை கூட உங்களால தொட முடியாது, முடியவே முடியாது. பாயிட்டு கிடைச்சா போதும் ரொம்ப தான் பேசுங்க. அவ கண்டிப்பா என்ன நேசிப்பாடா, ஒரு பொண்ணோட பார்வையில் இருக்கிற அர்த்தம் அவட நேசிக்கிறவனுக்கு தான் தெரியும். அந்த நிலைமை ஓகேடா, இந்த பொண்ணு நிலைமை என்ன ஆகும்? எந்த பொண்ணுடா? நோ ட்ராக்ல ஓடி வரல, அந்த பொண்ணுதான். போன ஜென்மத்து கனெக்ஷன் போல, அதான் நீ நானும் அடிக்கடி சந்திச்சுக்கிறோம். பொண்ணு காதலிச்சா உடனே போட்டு தள்ளுவியா, முடிஞ்சா கல்யாணம் கட்டிவை, இல்லனா புத்தி புத்தி சொல்லு. அதை விட்டுட்டு மனசுனா இருந்தானா மனசுல காதல் வரத்தான் செய்யும். ஆமாடா,
ஒரு டென்ஷன் கிளியர் ஆயிடுச்சு. கை 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 ரொம்ப குறும்பு. ஹலோ பாவி, பாவி பாவி இல்ல புழக்கடல இருக்காரா? நீங்க என்ன செய்றீங்க? மௌனம் வருதுமா? ஆ இருங்க இருங்க, பாவிக்கு புண்ணியமா இருக்கும். கண்ணை மூடி விரதம் இருந்தீங்கன்னா பாவிக்கு ரொம்ப வசதியா இருக்கும். மாங்கா மாங்கா குண்டு மாங்கா, நாம செய்யறது தப்பு இல்லைங்களா? இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன மாதிரி யூத் இதெல்லாம் பண்றதால நீ குண்டாவா இருந்தா ஈர்த்திருக்கலாம், நீ பெரிய அண்டா மாதிரி இருக்கிய. ஆமா, நானும் உன் கூட சேர்ந்து உள்ள வந்துருவோம் போல இருக்க. நீ உள்ள போயிட கூடாது. இன்னைக்கு சாயந்திரம் முக்கிய செய்திகளை இத போட்டுறேன். எப்படி வசதி? இவ்ளோ சீரியஸ் மேட்டர் சிம்பிளா சொல்லிட்டு இருக்க. அவன் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா என்ன கைமா பண்ணிடுவான். அவன் பெரிய ரவுடி பையப்பா. சரி, சந்தியா கிட்ட கூட்டிட்டு போ. எங்க சந்தியா வேணா எக்மோர் மியூசியம்னு நினைச்சியா? டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் பாக்கிறதுக்கு. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா கொண்டு போட்டுருவாங்க. உங்க அண்ணன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சுபா, இப்பவே கண்ண கட்டுது. அப்பா, ஆட்டோக்கு பேமெண்ட் கொடுத்துரு. அதுவும் நான் தானே? ஆமா. சந்தியா மாதிரியே இந்த வீடு கூட எவ்வளவு அழகா இருக்கு இல்ல பாவி? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்குண்ட. உனக்கு சந்தியாவா தெரியுது, எனக்கு சாவா தெரியுது. அதுக்குள்ள என்ன அவசரம்? உள்ள போலாம் சார். இங்க கூட ஒரு சைன் போடுங்க சார். அண்ணே. ஆ பாவி, என்ன திடீர்னு சொல்லாம சென்னைக்கு வந்திருக்க? ப்ராப்ளம் நம்ம கிட்ட சொல்லிட்டானே வருது. கிணத்தையே சுத்திக்கிட்டு இருப்ப, இப்ப தாண்டி வந்திருக்க. இப்ப எதுக்கு நான் அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன்? என்னடா இது, எப்பவுமே கிளாமரா இருப்ப, சீக்கில அடிபட்ட கோழி மாதிரி ஆயிட்ட. கொஞ்ச நாள ஒரு புது வியாதி வந்திருக்குன்னு உட்கார்ற இடத்துல கட்டி வந்த மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. நல்ல டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ண வேண்டியதானடா. அது டாக்டரையே முழுங்குற வியாதின்னு பக்கத்திலேயே இருந்து புடுங்கி தின்னுது. இந்த பையன் யாரு? கதிர்ன என் தலைக்கு மேல இருக்க. அதான் நம்ம வீட்டு மாடியில இருக்கான்னு சொல்ல. வணக்கம். வணக்கம். கெட்டிக்கார பையன், ஆனா பயந்து சுபாவம். டோஃபுல் எழுதி அமெரிக்கால போய் செட்டில் ஆகலான்னு இருக்கான். அதனால அவங்க அண்ணனையும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. எனக்கும் பயந்து சுபாவம் இல்லையா, அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க சத்யா, ரூம் போலாம். என்னடா வியாதின்னு வியாதி அடிக்கடி இப்படிதான் கத்த வைக்கும். அதிசயமான வியாதிடா. இடியட், முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகு. என்னடா சந்தியா, சந்தியா எங்க இருக்கான்னு பாக்கணுமா? என்ன தடுக்கணும்னு கூட உனக்கு தோணலையா? சந்தியா எங்க இருக்கான்னு பாக்கறேன். சொன்ன மாதிரி செத்துக்கிட்டு போயிடுவான. அம்மா ஏறுங்கம்மா. எதுக்கு தினமும் பின்னாடியே வரீங்க? உங்க அண்ணன் சொல்லிதான் செய்யறோம். இவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். போதும், இப்ப வெளிய போ. சரி. அம்மா என்னது, சொன்ன உடனே வெளிய போயிட்டான்? நான் தான்
இது நெசந்தே. நீ இங்க எப்படி வந்த? நான் எங்க வேணா வருவேன். உன் நினப்பு தான் என்ன வர வச்சிருந்தேன். முதல்ல இங்க இருந்து வெளியே போ. நீ சொல்ல வேண்டியது சொல்லு. நான் வெளியே போயிடுறேன். நான் உன்கிட்ட என்ன சொல்லணும்? அதெல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிற. எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதுன்னா சொல்லாத, எல்லாம் தெரியும். இங்க பாரு, நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ. நீ என்கிட்ட பேசுற விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் உன்னை கொண்டு போட்டுருவாரு. அண்ணனுங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, லவர்ஸ் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. நீ சொல்ல வேண்டியதை சொல்லு, நான் போயிடுறேன். நான் சொல்ல மாட்டேன். நான் போக மாட்டேன். எனக்கு பிபி ரைஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவோம் போல இருக்கு. உன் கால்ல வேணா தடுக்க மாட்டியா? சரிவா போலாம். ஹலோ சந்தியா, நான் தனியா போக இங்க வரல, உன்னை கூட்டிட்டு போகத்தான் வந்தேன். பச்சை டைலாக் ஒண்ணு குறச்சு இல்ல, வாடா. இது அமெரிக்கால இருந்து வரவழைச்சது. இது ராஜஸ்தான் மார்பிள். ஐயோ, இது ராஜஸ்தான் இல்ல, இத்தாலி மார்பிள். இல்ல அப்பா, ஏன்டா அவன அடிச்ச? இவனை அடிச்ச கொண்டு இருக்கணும்னா இட்டாலியன் மார்பிள்னு சொல்றான். இவங்க மதுரையில இந்த மாதிரி வீட்டை பாத்துருப்பானே. நீங்க போங்க, நீ போட, பால்கனி காட்டுறவா. டே கடா, அவர் வந்துட்டாரேன்னு பில்டப் கொடுத்தேன், மன்னிச்சா. டே டே டே, நான் அடிச்சேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஓ, நல்லதுக்காக தானே உன அடிச்சேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்ல செல்லம். நீ என்ன திரும்ப அடிச்சான்னு வச்சுக்க, என் நிலைமை என்ன ஆகும் எனக்கே தெரியாது. அங்க என்னடா பாக்குறேன்? என் டவுசருக்குள்ள வேட்டு வைக்கிற வேலையே பாக்குறியே. பேர் என்னல? கதிரு, மதுரகாரன் பையனா. இந்த இளந்தாரி பையல இருக்காங்களே, அழகான பொண்ணுங்க கண்ணில் பட்டுற கூடாது. அடுத்த நிமிஷம் லவ் பண்ணிவிடுறாங்க. அந்த அழகுக்கு முன்னாடி ஆபத்து இருக்கிறது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டி மேல எவனாவது ஆசைப்பட்டானா என்ன பண்ணுவோம்? போட்டு தள்ளுறோம்னா? இதுவும் அப்படித்தான். நமக்கு நிலபுலம் போனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர்றதுதான் முக்கியம். அவனை போட்டுருங்க. டேய் பாவி, நீயும் ஜாகிங் பண்ண வேண்டியதானே? ட்ரெட்மில்னா எனக்கு பயனே, அது ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு நம்மளை ஓட விட்டுரும். இப்படி எல்லாத்துக்கும் பயந்தா எப்படிரா? என் நிலைமையில இருந்தா அப்ப தெரியும் உனக்கு. ஹீரோயின் இங்க இருக்கா, ஹீரோ எங்க இருக்கான்னு. இப்ப ஏண்டா கத்துன? வியாதினே, வியாதி. ஒழுங்கா துடிச்சுக்கிட்டு இருந்த என் இதயத்தை எவனோ ஒரு நாதாரி பையன் நசுக்குனா மாதிரியே இருக்கு. இது என்னடா வியாதி? இது வரைக்கும் கேள்விப்பட்டதே. யாருக்காவது வந்திருந்தா கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்திரமுகியில நம்ம வடிவேல் சூப்பர் ஸ்டார் கிட்ட பட்டது வேற அவஸ்தை, ஆனா இந்த மதுரைக்கார கிட்ட நான் படுறது அதை விட பெரிய அவஸ்தை. இங்க நிக்க முடியல, போயிடலானே. பாவே, உன்னோட ப்ராப்ளம சீரியஸா எடுத்துக்கிட்டு நல்ல டேப்லெட் சாப்பிடு. இது டேப்லெட்ஸால குணமாகற வியாதி இல்லனே, அதனாலதான் நானே செல்ஃபா பெல்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஆமா சந்தியா, சந்தியாவை எதுக்காக நான் கூப்பிடுறீங்க? நாம சாப்பிட்டப்பறம் அது சாப்பிட போகுது. ஏன், எதுக்கு? நம்ம கூடவே சாப்பிட்டோம். என்னன்னா பிளேட் எம்டியா இருக்கு, கொஞ்சம் உப்புமா வச்சுக்கோ. அதோட ஆம்லெட்டும் சேர்த்து சாப்பிடு, ரொம்ப நல்லா இருக்கும். இப்பெல்லாம் வாயில வைக்கிறது வலுக்கட்டாயமா உள்ள போகுதே தவிர சந்தோஷமாவே சாப்பிட முடியலண்ணே. ஏன் குறுக்கு கேள்வி கேட்டுனா பதில் தெரியல? பாவி சார், வந்துட்டா. என்னடா, நான் டிஃபன் வெளியில சாப்பிட்டமா இல்ல இங்கேயே சாப்பிட்டமா? என் தலையில உட்காந்து தின்னு நிம்மதியா டிஃபன் கூட சாப்பிட விட மாட்டியா? வெள்ளப்பா, வெள்ளப்பாப்பா. டேய், நம்ம வீட்டுல இருந்துகிட்டு வெளியே போய் சாப்பிட்டா நமக்கு அசிங்கம் இல்ல. நீ அந்த பையனை ஏன் மிரட்டிக்கிட்டே இருக்க? பாக்கதான் ராஜாதி ராஜா சின்ராசு, ஆனா பாஷா ரஜினி மாதிரி பிரஷர் ஏத்துறான். வாய மூடுறா, நீ உட்காருப்பா. இங்க இல்ல, அங்க போய் உட்காரு, அங்க போ. ஓகே, உட்காரு. இந்த பையனை எனக்கு முதல் பார்வையிலேயே பிடிச்சிருச்சு. முதல்ல நமக்கு இவனை பிடிக்கும், அப்புறம் தான் இவன் நம்மள பிடிக்கும். அமெரிக்காக்கு எதுக்காக போற? அப்படி போது என்னன்னு அவசியமா கேள்வி? டேய் வாய மூடு, நீ சொல்லுப்பா. பணத்தை கோடி கோடியா சம்பாரிச்சு இதே மாதிரி ஒரு பெரிய வீட்டை என் பொண்டாட்டிக்கு கிஃப்டா தரும், அதான் என் லட்சியம். நீ வாய விடுற, வாய விடு. மூஞ்சி பேந்து போடும். பில்டிங்கா பொண்டாட்டியா? நீ என்ன எங்க அண்ணன் மாதிரி பெரிய பணக்காரனா? பில்டிங்க கிஃப்டா கொடுத்துருவேனே. அவன் இங்க பேசிட்டு இருக்கும் போது உனக்கு என்னடா ப்ராப்ளம்? இடியட். என் கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா நீங்க கேட்கவே இல்லீங்களே. நீயே சொல்லு அண்ணே. நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன். டேய் உட்கார. உட்கார்றதுக்கு இது சேர் மாதிரி இல்ல, அடுப்பு மாதிரி இருக்கு, பேக் எல்லாம் பர்ன் ஆயிடுது. உட்கார. இன்ட்ரஸ்டிங்கா இருக்குடா. பர்ன் ஆவறதா? சும்மாற. ரெண்டும் தாங்க, லவ் பண்ணி அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் என் ஆசை. சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? சந்தியா. சந்தியாவா? அப்படியா? ஆச்சரியமா இருக்கு, எங்க தங்கச்சி பேரு சந்தியா தான். அப்படியா? உண்மையாவா? உண்மைதான். குட், சந்தோஷம். உன் கல்யாணத்துக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா என்கிட்ட கேளு. உங்க சப்போர்ட் இல்லாம எப்படி சார்? கண்டிப்பா கேக்குறேன். கண்டிப்பா செய்வோம்பா. அண்ணன் தான் புத்திசாலின்னு நினைச்சேன், ஆனா என்ன விட கேணையா இருக்கானே. என்னடா உன் மதுரை திமிர காட்டுறியா? என் அண்ணன் கிட்ட ஏன் பேரே சொல்ற? நான் லவ் பண்றது ஒண்ணுதானே, அதான் உன் பேரே சொன்னேன். சொல்றத கேளு, விளையாட்டு எல்லாம் போதும். முதல்ல இங்க இருந்து கிளம்பி. வெறுப்பேத்தாத, உனக்கு என் மேல பிரியம் இல்லைன்னா என்ன இந்த வீட்டுல பார்த்த போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிருப்ப. நான் முத்தம் கொடுத்தப்போ ஊரையே கூட்டிருப்பேன்.
உன் அண்ணன் முன்னாடியே உன் பேரை சொன்னப்போ கத்தி கலட்ட பண்ணிருப்ப. நீ என்ன லவ் பண்றதுனால தான் இப்படி எதுவுமே பண்ணல. உனக்கு எப்ப மேல இருக்கிற பிரியத்தை விட உங்க அண்ணன் மேல இருக்கிற பயம் தான் ஜாஸ்தி. போயிடுற, இனிமே உன் கண்ணில் எப்பவும் பட மாட்டேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க சந்தியா, இனி என் லைஃப்ல வேற பொண்ணு கிடையாது. தெரியல, இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப சொல்லு. இதை விட வேற எப்படி சொல்ல முடியும்? நெஞ்சே நெஞ்சே வானத்தில் மேகம் போல் மிதக்குது நெஞ்சே. இது நல்ல குவாலிட்டி சார், மேட் இன் தைவான். லெதர் தானே? ஆமா சார். ஒரு 10 கொடு. கட்டிக்கிறதுக்கு 10 எதுக்கு சார்? கட்டிக்கிறதுக்கு இல்ல, அடிச்சுக்கிறதுக்கு. அடி விடும் போது
நரம்புல சுருன்னு வலிக்கணும், ஆனா முகத்துல சிரிப்பு இருக்கணும், ரத்தம் வரணும், அது ரகசியமா இருக்கணும். அதுக்கு இவ்வளவு காஸ்ட்லி பெல்ட் தேவையா சார்? தப்பு கேத்த மாதிரி தானே தண்டனை. அங்க பாரு, ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஒட்ட மாதிரியே அவன் என்னமோ அங்க கொஞ்சறான், நான் அவனை கெஞ்சறேன். எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா பிரிச்சு மேஞ்சிரும். இது எப்படி இருக்கு? உன் அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், மொத்தமா எடுத்துக்க. தங்கச்சி ஜாம் பஜார் அனுப்பிட்டு வீட்டுல இருந்து
இங்கிருந்து பார்த்தா என்ன தெரியுது? வீடுங்க. அந்த வீடுகளுக்கு மத்தியில மயானமும் சமாதிகளும் கூட இருக்கு. பணக்கார பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சா வீட்டில் இருக்கவங்க கூட மயானத்துல போய் வேக வேண்டி இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் கடைசியில மிஞ்சிருது 6 அடி நீளமும் 3 அடி அகலமும் உள்ள புதைக்குழி மட்டும்தான். அந்த இடத்துக்கு எவ்வளவு லேட்டா போறோமோ அவ்வளவு கவலோ நல்லது. இந்த விளக்கெண்ண வெங்காயம் கணக்கெல்லாம் விட்டுட்டு பார்த்தா நீங்க சொல்றது ரொம்ப ஓல்டு பிலாசபி. இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி சைஸ் எல்லாம் மாறி போச்சு. ராஜீவ்காந்தி சமாதி 20 ஏக்கர்ல, இந்திரா காந்தி சமாதி 60 ஏக்கர்ல. உங்க தத்துவத்தை ஒதுக்கி வச்சுட்டு மேட்டருக்கு வாங்க. நண்பர்களை தவிர எதிரிகளே இல்லாத என் வாழ்க்கையில அவன் தான் முதல் எதிரி. என்னன்னு தெரியாத என்னையே பயமுறுத்தனா பாத்துக்கோ. சரி, என்னாச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நீதிக்குதான் இந்த பணத்தை வச்சுக்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துரு. ஓகேவா? ஓகே சார். வணக்கம். ஆ வணக்கம், வாங்க. நீங்க மாப்பிள்ள வழியா? ஆதியோட வழி அப்படின்னா ஆதியோட ஆளுங்கன்னு அர்த்தம். நான் ஆதியோட தாய்மாமே. இவங்கெல்லாம் ஆதியோட ஆளுங்க. ஆதி வெட்டிட்டு வானா வெட்டி தருவேன், குத்திட்டு வானா குத்தி தருவேன், தூக்கிட்டு வானா அள்ளிட்டு போவேன். தூக்குறதுக்கும் தொங்குறதுக்கும் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. எங்க பாரு இன்ஜினியரு, ரோடுனா பல்ல மாதிரி ஆகத்தான் செய்யும், பிரிட்ஜ்னா இடிஞ்சு விழத்தான் செய்யும். இப்ப சிறீரி கோட்டால இருந்து ராக்கெட் மேல ஏவத்தான் செய்தாக, அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. அது மேல கேஸ் போட முடியுமா என்ன? நீ இங்க இருந்து கிளம்பலனா ஓ மேல கேஸ் போட வேண்டியது வரும். நான் சொல்றத கேளுவே. எங்களுக்கு ஃபேவரா எழுதிருக்கிற ஃபைல்ல ஒரு கையெழுத்த போட்டேனா நல்லது. ஆதி இங்க வந்தானா கொஞ்சம் இருந்தா சூடாயி போகும். என்னடா பண்ணுவான்? நான் கையெழுத்து போட முடியாது. ஓட்டாகணும். என் பேர் ஆதி, பெரிய பொறுக்கி. என் மாமா என்ன விட பெரிய புறம்பு. சத்தியமா சொல்லாம்ல, உனக்கு கார் இருக்கா, சொந்தமா வீடு இருக்கா? எதுவுமே இல்லாத இருக்கிறவங்க கிட்ட மோதனா இருக்கிற உயிர் இல்லாம போயிடும். கழுத்து போடு. உனக்கு இன்ஃபுளுன்ஸ் இருந்தா கோர்ட்ல பாத்துக்க, என் வீட்டுல வேண்டாம். அப்பா உன் பொண்ணு கல்யாண பொண்ணு இங்க ஜாலி முடி வச்சு வாங்க. இங்கே முடிஞ்சு போச்சு. கிழிஞ்சது கேப்பனாது. மாப்பிள்ள 100 படம் 3 இருக்கு. சென்சியா, இப்ப உன் கண்ணுல இருக்கிற பயம், உன் நெஞ்சில இருக்கிற பயம், இதே பயம் என் பேரை கேட்கும் போதெல்லாம் இருக்கணும். சேஷாத்ரி, சேஷாத்ரி,
என் நேர்மை கிடைச்ச பரிசு பாத்தியா? இந்த உலகத்துல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கானா இல்லையாடா? என் நிலைமை பாத்தியாடா? இப்ப அழ வேண்டியது நீ இல்லடா. தப்பு செஞ்ச பாவிங்க. இதுக்கு காரணமான ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன்டா, விட மாட்டேன். மாப்பிள, அந்த இன்ஜினியரே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். 16-ஆம் தேதி நம்ம கோர்ட்ல ஆஜரானுமாம்ல. அவன் பொண்ணு செத்தம், அவனுக்கு திமிர் அடங்கல. கோர்ட்டுக்கு போய் ரொம்ப நாடாவது. நல்ல லாயரா பாரு. இதுல என்ன இருக்கு? நீங்க என்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டீங்க. நான் கோர்ட்ல போய் சொல்ல போறேன். ஏன் அந்த நம்பிக்கையில ஓட்ட வந்தோம்? நீ செப்டம்பர் 19-ஆம் தேதி அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்கியா? சேம் டைம் சேம் டேட்ல நீ டெல்லியில அப்துல் கலாமோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தே நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கலாமுக்கு எங்க மாதிரி கழிச்சு அடிக்க சம்பந்தம் இருக்கா? நம்புவாங்களா? சரி போகட்டும், கலைஞரோடையும் ஜெயலலிதாவோடையும் காபி குடிச்சேன் கிரியேட் பண்ணுற. வேற வம்பே வேண்டாமியா. உன்னை நம்பினா காலம் பூரா கழிஞ்சு வச்சிருக்க போல இருக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா. நம்ம ஊர்ல 100 ரூபா கொடுத்து 1000 போய் சொல்றதுக்கு ஆளுங்க கியூ கட்டி நிக்கிறானுங்க. சரி, நீ சரக்கு அடிப்பியா? கிடைச்சா சாராயமும் குடிப்போம். சாராயம் எதுக்கு? ஒரு கோட்டில் குடிச்சுட்டு குப்புறப்படு, நான் பாத்துக்கிறேன். அவன் பேரு சிங்காரம், பெரிய பில்டர். அவன் செப்போர்ட்ல தான் அவன் கேஸ் போட்டிருக்கான். ஹலோ, என்னைய ஐயர், நல்லா இருக்கியா? சும்மா சொல்லக்கூடாது, உன் பொண்ணு செத்தால் அவ கொடுத்த சுகம் சப்போர்ட். குட். பிசினஸ் செய்யறவன் லாபத்தை பத்தி தான் யோசிக்கணுமே ஒழிய லாபத்தை எதுக்குடா யோசிக்க? பயம் ஒருத்தரவன் எல்லாரும் ஆம்பளன்னு ஆயிடாது. மேல இருந்து ஒருத்த பாத்துக்கிட்டு இருக்கான். ஓகே, வட. இதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? தெய்வத்தின் சாட்சியா, இந்த ஆதி கட்டின பாலம் உடஞ்சு போனது உண்மை. அதை பத்தின ரிப்போர்ட்ட நான் எழுதினது உண்மை. அந்த பாவி என் பொண்ண சீரழிச்சு கொலை பண்ணது உண்மை. இது எல்லாத்துக்கும் என் மனசாட்சியை தவிர வேற எந்த சாட்சியும் இல்லை. இவரான கோர்ட்டுக்கு மனசாட்சி தேவை கிடையாது, மனுஷங்களுடைய சாட்சி தான் வேணும். குற்றம் சாட்டப்பட்டுள்ள என்னுடைய கட்சிக்காரர் ஆதி அதே நேரத்துல டெல்லியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கான டாக்டர் சர்டிபிகேட் இது. அந்த நேரத்துல ஜெயபிரகாஷ் கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தாரு. அதுக்கான பில். பாத்தீங்களா இவரான எவ்வளவு பணிவா நடிக்கிறாருன்னு. அவனுடைய மாப்பிள்ளை இவர் ஒரு கொலகார பாவி. இந்த மாதிரி சாட்சிகள் ரூபாய்க்கு பத்துன தெருவெல்லாம் கிடைக்கும். இவரான டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எல்லாரும் உண்மையை தான் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வந்து சொன்ன உண்மைகள் இந்த சீடியில இருக்கு. பண்ணது யாராவது பார்த்தாங்களா? என் மாப்பிள்ள கதை முடியல, அதே பார்க்க முடியும். இப்ப அந்த பொண்ணு உயிரோட இருக்கா? ஏன் விட்டுருந்தா பொழைச்சிருப்பா, இவன் போட்டாம்ல. இவரான நியாயத்தை காப்பாத்துறான்னு என் நண்பன் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டான். அதனால இந்த கேஸ்ல வாதாடினேன். சிநேகிதனுக்கு மட்டும் இல்ல, நியாயத்துக்கே இன்னைக்கு நியாயம் பண்ணிட்டேன்னு ஒரு நியாயவாதியா இன்னைக்கு நான் கர்வப்பட்டுக்கிறேன். இந்த ஆதிக்கு இன்னைக்கு கோர்ட்டு கொடுக்கிற தண்டனை தப்பு செய்யறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். இவர் ஆனர், இவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதால் ஆதிக்கு 6 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பு அளிக்கிறது. மாப்பிள, நீ எதுக்கு கவலைப்படுற மாமா? நான் இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சிட்டில தான் கரண்ட் ப்ராப்ளம் இருக்கே தவிர ஜெயிலுக்குள்ள கிடையாது. 24 hours கரண்ட், குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, காலையில் ஒரு கோழி முட்டை, 1/2 லிட்டர் பால் கொடுக்குறாங்க. கலைஞர் டிவியில் மானாட மயிலாட, சன் டிவியில் நிஜம் அது இதுன்னு பார்த்துக்கிட்டு ஹாப்பியாக இருக்கேன். அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஜெயிலுக்குள்ளே வந்தால் தெரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் மிருகமாயிட்டேன். எனக்கு தண்டனை கிடைக்க காரணமானவங்க யாரும் உயிரோட இருக்கக்கூடாது. ஏன் வெளியே வந்தால் போட்டு தள்ளிடலாம். தண்டனை 6 வருஷம் தானே, கொஞ்ச நாளைக்கு கம்முன்னு சும்மா இருந்து 2 வருஷம் நல்ல இடத்துல கழிஞ்சிரும். காந்தி பிறந்தாலும் அண்ணா பிறந்தாலும் காமராஜர் பிறந்தாலும் ஆடி தீபாவளி 1 வருஷம் கழிஞ்சுவோம். மிச்சம் இருக்கிறது 3 வருஷம். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குல 3 வருஷம் முடிஞ்சு போமாப்ல? 3 வருஷம் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. இன்னைக்கு போட்டு தள்ளணும். ஆதி, நீ ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, உனக்கு 1/2 மணி நேரம் டைம். வெளியே தெரிஞ்சா என் உத்தியோகமே போயிடும், சீக்கிரம் வந்துடும். என்ன இன்னைக்கு நீ பேப்பர்ல செய்தி படிச்சுக்கிட்டு இருக்க, நாளைக்கு நீயே பேப்பர்ல செய்தி ஆக போற. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க?
சேஷாத்ரி, யமலோகத்துல இன்னும் ஃபோன் சர்வீஸ் வைக்கல. கிறிஸ்துல ரெக்கார்ட்ஸ் படி நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன். ரிவெஞ்ச் படி உன் ஃப்ரெண்ட மேல அனுப்பிச்சிட்டேன். மறுபடியும் ஃபோன் பண்ணுவேன். வெயிட் பண்ணு. டேய் 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 மன்னிக்கிறதுக்கு நல்லடா ஜட்ஜா. சேஷாத்ரி, சேஷாத்ரி, ஹேய், ஹலோ, நான் தான் பேசுறேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நான் பொழிக்க மாட்டேன். அவன் உன்னை கொல்றதுக்காக இப்ப உன் வீட்டுக்கு போய். ஹலோ சந்தியா. நான் தான் ஆதி. சும்மா சொல்லக்கூடாது, நீ ஷார்ப் தான், கண்டுபிடிச்சிட்டே. பத்து நிமிஷத்துல உன் தங்கச்சியை மேல அனுப்பிச்சிடுறேன். எனக்கு வேண்டியவங்களை இழந்து நான் ஜெயில கஷ்டப்படுற மாதிரி உனக்கு வேண்டியவங்களை இழந்து நீ வீட்டுல வேதனைப்படணும். எங்கடா உன் தங்கச்சி பாப்பா? வாழ்க்கையில முதல் தடவை எனக்கு காதல் வந்துருச்சு. உன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ண போற. அப்பதான் உன் தங்கச்சி மேல இருக்கிற ஆசையும் உன் மேல இருக்கிற பக ரெண்டும் தீரும். உள்ள இருக்குன்னு என்ன வேற அவனுக்கு அது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நினைக்காத, வெட்டி போட்டுருவேன். இந்த விஷயம் எதுவும் என் தங்கச்சிக்கு தெரியக்கூடாதுன்னு நானும் ரவுடியா மாற வேண்டியதாயிடுச்சு. உங்க பிளாஷ்பேக்ல இருந்து ஒண்ணு எனக்கு புரியுது. அந்த ஆதி உங்க தங்கச்சி ஏதாவது பண்ண வந்தா பயப்படுறீங்க? ஒண்ணு பண்ணுங்க, என்ன கட்டி வச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா பாத்துக்குவேன்? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு என் தங்கச்சியை ஒப்படைக்க சொல்றேன். உங்க தங்கச்சி என்ன காஷ்மீர் பாடுறா காப்பாத்த கஷ்டப்படுறதுக்கு? டேய், உன்ன பாவனை விட்டா ரொம்ப பேசுற, என்ன கொலகாரனா மாத்திடாடா. ஆமா, இவர் கையில சாகத்துக்கு தான் நாங்க மதுரில இருந்து கிளம்பி வந்திருக்கோமாக்கு. மரியாதையா சொல்றேன், என் தங்கச்சியே இந்த சிட்டியை விட்டு போயிடு. இந்த சிட்டியை விட்டு போறேன், அவன் தங்கச்சி விட்டு போக மாட்டேன். உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். குடுப்ப இல்ல, அதை எனக்கு பண்ணிக்கொடு. ஒரு பொறுக்கி பயலுக்கு எப்பறம் என் தங்கச்சியை கட்டி வைக்கிறத? பணம் உள்ளவெல்லாம் நல்லவனும் கிடையாது, என்ன மாதிரி ஆளுங்க பொறுக்கியும் கிடையாது. உன் தங்கச்சி வச்சு காப்பாத்துறதுக்கு எனக்கு தைரியமும் இருக்கு, ஆண்மையும் இருக்கு. அந்த ஆதி வெக்க போறாம்பாரு உனக்கு ஆப்பு. சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏகப்பட்ட பிரச்சனைய சந்திக்கணும் போல இருக்க. இப்ப என்ன பண்ணலாம்? அந்த ஆதி நம்ம சிங்காரத்தை சின்ன பின்னமாக்கிடுவோம் போல இருக்க. அதுக்கு முன்னாடி அந்த ஆதிய நாமளே ஏதாவது பண்ணிட்டா மொத்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்ல. நில்லுல, நாம உத வாங்கினதை பத்தி மாப்பிள்ள கட்ட என்ன சொல்லுவேன்? ஜாம் பஜார்ல ஒருத்தன் பெண்ட கட்டான்னு சொல்லானா? நல்லா சொல்ல, அவன் ஜெயில வச்சு உன்னை கொன்னே விட்டுறாம்ல. அண்ணனுக்கு போய் சொன்னா பிடிக்காதுல? ஏல, உண்மை எது பொய் எதுன்னு கூமிட்டக்கு எங்கே தெரிய போகுது? அவரு கோட்டிக்காரம்ல, எவன் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாம்ல. அவங்ககிட்ட என்ன சொல்லணும் எனக்கு தெரியும்ல. நீங்க விஎஸ் முடித்து கம்மு வாங்கல. மாப்பிள, உனக்கு ஒரு குன்னிசு, நீ சீக்கிரம் வெளியே வர போற. தெரியும். இவனுங்களுக்கு என்னாச்சு? ஒருத்தன் பிரிச்சு
எதுக்கு போட்டு தள்ளணும்? இவன் நம்ம சந்தியாவை லவ் பண்றான். ஆதி சார்க்கு ஏற்கனவே எல்லாத்தையும் புட்டு வச்சு அந்த பொண்ணு சைட் அடிச்ச காரணத்துக்காக நல்ல டீசெண்டா வாழ்ந்துட்டு என் ஃபேமிலி நடுரோட்டுக்கு வந்துருச்சு சார். என்ன லவ் பண்றேன்னு சொல்லி கைவிட்டுட்டான் சார். அவன் அண்ணன் என்ன கொண்டுடுவேன் மிரட்டான் சார். எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். அவன் போட்டு தள்ளவானு இங்க எதுக்குல வந்த? எட்டாம் கிளாஸ் படிச்சவன் ஏரோப்ளேன் ஓட்டினா மாதிரி நான் ஃபெயில் ஆனாலும் ஆதி சார் பாஸ் ஆகணும். ஆதி சார் அந்த சந்தியாவை இழுத்து வரும்போது அவன் அண்ணன் முகத்துல நான் பீதியை பார்க்கணும். ஆதி சார் என் ஆசையை நீங்க நிறைவேற்றணும். புரியல என்ன பேச? அது என் மாப்பிள்ள கிட்ட வந்து எதுக்கு சேர்ந்த? என்ன செய்யலாம் இருக்க? என் பிளானு மண்ணாங்கட்ட அப்புறமா விளக்கமா சொல்றேன். பொழுதுனைக்கு கூட்டத்தை சேர்த்துட்டு குடிச்சு கும்பாலம் அடிக்கிறிய. இதுக்கெல்லாம் செலவு பண்ண பணம் எங்கிருந்தா வருது? சொல்லுல கட்ட பஞ்சாயத்து பண்றோம்பா. கட்ட பஞ்சாயத்து இப்படி வா. இப்ப சொல்லு கட்ட பஞ்சாயத்து போ. உக்காரு. கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்துப்பா. அதான் இன்னொருத்தன் இடத்துல போய் உட்காந்துன்னு அவன் எத்த அபேஸ் பண்ணின்னு அவன் வீட்டு வந்து காசக்காரங்க. இது அநியாயம் இல்ல. மக்கள் இப்படி அடுத்தவங்க வயித்துல அடிச்சு புடுங்கிற காசுல இருந்து நீங்க குடிக்கிறது மட்டும் இல்லாம எனக்கு வேற ஊட்டி குடிக்கிறீங்களா? நான் நீங்கள் சொன்ன மாதிரி சொந்த காசுல சூழ்நிலை வச்சுக்கிட்டமே. இல்ல டீரியான சொல்லுங்க தம்பி. இல்ல என் பிளான பத்தி கேட்ட இப்ப எங்க போற? எனக்கு கொஞ்சம் சுகரு, அடிக்கடி முட்டிக்க, அப்பப்ப போயிட்டு வருவேன். அப்ப பிளான் வேணாமா? விடிஞ்சதும் கேட்டுக்கிறேன். இல்ல நீங்களா போய் படுங்களா? இவர் பாத்ரூம் போவாரு, நீங்க படுக்க போவீங்க. அப்புறம் நான் குடிச்சது எதுக்கு? வேற குடிச்சிட்டு பேர் குடிச்ச மாதிரி ஒரு மூடிக்கு இந்த அளவுக்கு எப்பளவு குடிச்சது முக்கியம்? எப்படி தூக்கிச்சுங்கிறதா முக்கியம்? கண்ணை கெட்டது கேட்டடே புறம்போக்கு. நீ வெளியில போனோம்னா முன்னாடி நாலு ஸ்கார்பியோ பின்னாடி நாலு சுமோ. ஏன் ஒத்தையில போக பயமா? அது இல்ல தம்பி. எங்க விட்ட? ஸ்கார்பியோல விட்டீங்க தம்பி. உன்னால எவ்வளவு டிராபிக் ஜாம். ஓ வண்டிய சிக்னல்ல வந்து நின்னாக்க ஓ ஆளுல சபா சபா சபான்னு ஒரு நாலு வண்டி நிக்க, அதுக்கு பின்னாடி ஒரு 60 வண்டி நிக்க. பொதுமக்களுக்கு உன்னால எவ்வளவு நியூசன்ஸ், எவ்வளவு ப்ராப்ளம்டா? அண்ணன் பாவம் விட்டுனா. ஓ அண்ணன் நான் எப்படா பிடிச்சு வச்சிருந்தேன்? என்ன தம்பி நடுராட்டுல போய் இப்படி கத்திக்கிட்டு போய் படுங்க போங்க. போக கூடாது, இறங்குடா. அடிக்கடி மாடிப்படி ஏற கஷ்டமா இருக்கு தம்பி. வயசாயி போச்சுல்ல? வயசானவனா அடிக்க ஜாம்பாசாருக்கு வந்து அந்த சத்தியாவ தூக்குடா, இவனா போட்டு தள்ளா, அவ்வளவு ஆலம்பு பண்ண. ஐயோ தம்பி, இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம்? அப்படின்னா நீ எங்கிட்ட கதை கேட்க மாட்டியா? கதையா? நான் என்ன இளைய தளபதி விஜயா இல்ல அல்டிமேட் சார் அஜித் குமாரா? இந்த நேரத்துல கதை கேக்குறதுக்கு ஆடி என்ன வெறுப்பேத்திட்ட? நான் இன்னொரு மூடி அடிக்கிறதோ? இது சுத்த கூட பெரிய அம்பார் பம்பல இருக்க. ஒரு மூடிய குடிச்சிட்டு மூச்சரைக்க வைக்கிறானே. அப்படின்னா அவனுக்கு பயந்து போய் என் தங்கச்சியை மறைச்சு வைக்க சொல்றீங்களா? சார் அவன் டார்கெட்டே உங்க தங்கச்சி தான். முதல்ல உங்க தங்கச்சியை காப்பாத்துறத பத்தி யோசிங்க. ஆதி வெளியில வர்றதுக்கு முன்னாடியே உங்க தங்கச்சியை பத்திரமா ஃபாரின் அனுப்பி வச்சிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. நான் நம்புறேன். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அண்ணே எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எங்கடா மதுரையில உன் தலைமையில உட்கார்ந்துட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து என் தலைமையில விட்ட? நீ கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு. அவனை எங்க நான் கூட்டிட்டு வந்தேன், அவன் தான் என்ன கூட்டிட்டு வந்தான். அவனை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு பல விதத்துல முயற்சி செஞ்சேன், ஆனா பிளாக்மெயில் பண்ணி என்ன கவுத்துட்டான். என்ன பிளாக்மெயில்? சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு. முடியாதுன்னு நான் சொல்லாத. சந்தி அவனை அப்ராடுக்கு அனுப்புறேன். அவன் இந்தியால இருந்து போற வரைக்கும் இந்த வீட்டுல இருந்து யாரும் எனக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாது. பாவன நீ. நீ சந்தியாவை அப்ராடுக்கு இல்ல அம்ஜிக்கரைக்கு கூட அனுப்ப முடியாது. நடுவுலயே அந்த கதிர் பைய வந்து லவ் விட்டுட்டு போயிடுவான்.
வழக்கம் எதுக்குடிப்பாமா, விளக்க அடைச்சிக்கலாமா, வழக்கம் என்பது என்ன பழகிக்கலாமா, கிழக்கு குதிப்பதை பார்ப்போம், அதுவரை சொர்க்கத்தை சேர்ப்போம், உனக்க சத்தத்தை போட்டு கண்டுபிடிப்போம், வா நீ வா என் ஆவியில் கலந்திடவா, வா பூ வா உன் கூந்தலை சூடிடவா, நீ உடலாகிருந்தா நான் உயிராகிருப்பேன், நீ கடலாகிருந்தா நான் கரையாகிருப்பேன், பாபா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா உயலோடு இசையாயிருந்தா, பாபா கிருஷ்ணா இருவர் சென்று புது உலகம் படைப்போம், விளக்கம் எதுக்குடிப்பாமா, விளக்க நினைச்சுக்கலாமா, வணக்கம் என்பது என்ன பழகிக்கலாமா, இது கொம்பு தேனை தான் பாரு, அந்த செம்பு தேனில் குளிக்கத்தான் ஒரு நாளை நீ கூறு, மதுரம் அச்சண்டா நான் 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 சடுகுடு ஆடட்டா, இப்போ திரு பயம் உன பிடிக்கும் ராட்சசி நான் ரசிகர்க்கு ராகம் நீதான், இசையின் அழகம் நீதான், மிச்ச சொச்ச இன்பம் எல்லாம் நீதானே, பாபா கிருஷ்ணா வந்து சேரும் நம் தாகம் தீர்க்கவே நாளும் வந்து போராடி வெல்லும், உன்னிடம் அதை பார்த்தேன், இப்போ கிருபையும் உன பிடிக்கும் ராட்சசி நான் தான் விஜயை போல நம்பை ஏந்தி பாடா, நீ நடந்தே போதால் விண்ணே நான் பறந்தே போவேன் சப்பா, உன் கதவை திறந்தால் மோட்சம் கட்டிவிட்ட ராத்திரி ஒரு மூடி சரக்க குடித்து அவன் பண்ண அலும்பு இருக்கே, கேள்வி மேல கேள்வி கேட்டு நோண்டி நொங்கெடுத்த மாப்பிள அவன், அவனை அனுப்பி வச்சிருமாப்ள, அனுப்ப வேண்டியது அவன் இல்ல, ஒன்னதான் முதல்ல அனுப்பணும்,
அம்மன் குங்குமம் அனுப்பி வச்சனே வந்து செஞ்சா இப்ப நீ நடிச்சது போதும் ஓவர் ஆக்டிங் அப்புறமா ஆதி சார் எப்ப வெளியில வருவாரு எப்ப ஆசையை நிறைவேற்றுவாரு காத்துக்கிட்டு இருக்கேன் ஓவர் ஆக்டிங் நான் சொல்றேன் பாருங்க ஆதி சார் கவலைப்படாத இப்பவே நிறைவேற்றிடுறேன் ஏர்போர்ட் மொத்தமா எங்க கண்ட்ரோல்ல இருக்கு ஓவர் ஆக்ட் பண்ண செத்தேன் என்னடா உங்களை பத்தி எனக்கு அதிகம் தெரியாம போனாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் அவனை பக்கத்துல வச்சுக்கிறதும் பயப்படுறேன் ஆதி சார் சந்தியா விழுத்துட்டு வாங்க நாம போலாம் ஆதி சார் நீங்க இங்க உட்காரக்கூடாது சந்தியா பக்கத்துல உட்காரணும் இறங்குங்க நான் தான் அப்பவே சொன்னே சார் பேட்டிய கழட்டிட்டான்ல சாமியே சரணமையப்பா பண்ணிட்டு
ஒரு வேலை பின்னாடியே வர. மதுரைக்கு போய் அவன் சொந்தக்காரன் மந்தக்காரன் எல்லாத்தையும் அலறி அடிச்சு அவளை கூட்டு வந்து விட்டுறான். நீ போய் ரெஸ்ட் எடு மாப்ள. ஹலோ அண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் ஊர்ல இல்ல, அதான் நிம்மதியா சாப்பிட்டு இருக்கேன். சரி, சாப்பிட்டதெல்லாம் போதும். கையை கழுவிட்டு மொத்த ஃபேமிலியும் உடனே அலங்கார் தியேட்டருக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுங்க. நாங்க அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்துருவோம், அங்க மீட் பண்ணலாம். என்னடா எந்திரன் படம் அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க? படமும் இல்ல ஒண்ணு இல்ல, உங்க அன்பு தம்பி கதிர் அந்த சந்தியா பொண்ண தூக்கிட்டு போயிட்டானா? அவங்க ஆளுங்க 10-20 ஸ்கார்பியோல தேடி வந்துகிட்டு இருக்காங்களா? நீங்க வீட்லயே இருந்தீங்கன்னா உங்களை போட்டுருவாங்க. என்னடா எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டானா அவன்? இது என்ன புது டென்ஷன்? டென்ஷன் குடுக்கறது அவனுக்கு என்ன புது விஷயமா? அப்புறம் அந்த பாவியோட மிஸ்ஸையும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு உடனே போயிட்டு சொல்லுங்க. அவங்களையும் பிரச்சனையில மாட்டி விட்டானா? அவன் பக்கத்துல இருந்தா பிரைம் மினிஸ்டரே பிரச்சனையில மாட்டிக்குவாரு. இங்க பாருங்க, அவங்க நேரா அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்புங்க. அரசியல் வாதிக்கு பிடிக்காத அதிகாரிகள் கூட இவ்வளவு டிரான்ஸ்பர் இருக்காது. நான் ரெடி. நீ என்ன எழுத என்ன நினைக்கிற? நீங்க டென்ஷன் சொல்லும் போதே எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நம்ம கதிரி என்ன பண்ணிருந்தாலும் நல்லதுக்கு தாங்க பண்ணிருப்பான். அம்மா தேவதை, உன்னாலதான் அவன் இப்படி ஆயிட்டான். சரி, கிளம்பலாமா? என்ன சார் இங்க எம்ஆர்ஓ சந்திரசேர விடையதியா? இங்க இருந்து நேரா போய் லெஃப்ட் திரும்பி ரைட்ல பாத்தீங்கன்னா முதல் வீடு தான், மாடி வீடு. சரி, நீ போ, வண்டி இல்ல. போற 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 தம்பி, இங்க வாயா. உனக்கு அவனை நல்லா தெரியுமா? ஒரே கால இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கு. அந்த பழக்கம் கூட இல்லையே. அவன் என்னை பார்த்துட்டு நான் இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டா. நீ வந்து காட்டி கொடுத்துட்டு போயா? அவர் அப்படிப்பட்ட ஆளுதுங்க. மரியாதையான குடும்பம். மரியாதையான குடும்பமா? கேப் மாதிரி குடும்பம்யா. அவன் எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாயா? என் மாப்பிள்ள காட்டுல தர்றான், நான் அந்த பையன் ரோட்ல தேடிட்டு இருக்கையா? அந்த சந்திரசேகர் பையன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை காயடிக்கல, அவன் தம்பி ஆட்ட பிடிக்க வருவாயா? இவரை காயடிச்சா அவன் எப்படி வருவான்? உன்னை கேட்ட நீ அட்ரஸ் சொல்ல. அந்த மாதிரி அவன் அண்ணனை காயடிச்சா அவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன தேடி வருவான்? உலகத்துல ஒவ்வொன்னுக்கு கனெக்ஷன் இருக்கியா? நீ வண்டியில இரு. அது அது வந்து எனக்கு பஸ்க்கு டைம் ஆயிட்டு இருக்குங்க, வாங்க. பரவாயில்லம்மா, நாங்க வண்டியில கொண்டாந்து விடுறோம். உன் பொண்டாட்டியாவது ஏரியா வண்டியில. சார் சார் சார், ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட். என்ன? அங்க இந்த காலனி ரொம்ப ரீசெண்டா வாழ்ந்துட்டு இருக்கோம், அவசியம் பிரச்சனை மாட்டி விட்டுறீங்க சார். அடா, நீ என்ன அநியாயத்தை தெரிஞ்சு பண்ணா இருக்க? சரி சரி போ. ஏய் வண்டி இல்ல. சார் சார் சார், என்ன அட்வைஸ்? யாரை தேடுறதா இருந்தாலும் உங்க போட்டோவை கையில வச்சுக்கோங்க சார். உன்ட்ட அட்ரஸ் தான் கேட்ட, அட்வைஸ் கேட்கல. போட்டோ இருந்தா காட்ட மாட்டேனா? அது இல்லாம தானே கேக்குறேன். பாய தடியங்க, தப்பிச்சிட்டோம். அண்ணா, வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஊட்ட விடல, உள்ள அவன் போட்டா இருக்கான்னு பாக்கலாம். எல்லா இடமும் தேடுங்கள போங்க. வீட்டுல எல்லா பக்கம் தேடி பாட்டா, ஒரு போட்டோ கூட இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு அட்ரஸ் சொன்னா அவன் தான் சந்திரசேகர் இருப்பான்னு எனக்கு டவுட். என்ன பார்த்தா கேனா பூனா மாதிரி தெரியாதல? ஒருத்தனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா டக்குனு கண்டுபிடிச்சிருவோம்ல. போலீஸ்ல கூட ஏன் அளவுக்கு திறமையான ஆள் இல்லல. அண்ணா என்னல, கொஞ்சம் அங்க பாருண்ணா. என்ன அதை வாயால சொல்ல முடியல. அவன் செய்ய வேண்டிய என்ன சொல்ல, வயசாய் புச்சு எனக்கு இங்க அவுத்து போட்டு ஆடுறாங்க. வாய புரிஞ்சு வாங்கல. உன் தங்கச்சி இந்த மதுரை கரப்பைய கூட போயிருக்கலாம், ஆனா ஒண்ணு சொல்ற, என்ன கஷ்டப்பட்டாலும் சரி அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். அது வரைக்கும் உன் கதி தான். இவனை என்ன பண்ணலாம் நீயே சொல்லா. இவன் நல்ல விசில் அடிப்பான், அத நீ கேட்டிருக்க மாட்டேன். ஒரு வாட்டி விசில் அடிப்பாப்போம்.
அட்ரா. நீங்க அதை இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கல சார். இதுல என்னடா சீரியஸ்னஸ்? அவன் சந்தியா தூக்கிட்டு போனப்போ உனக்கு பயங்கர தமாஷா இருந்ததுல, இதுவும் அதே மாதிரிதான். சும்மா அடி கேப்போம். இவ்வளவு டென்ஷன்ல அதெல்லாம் வராது சார். பரவாயில்ல, சும்மா ட்ரை பண்ணு, வரும். எனக்கு ஒரு அழகான தங்கச்சி இருக்கிறது இவ்வளவு பிரச்சனையா? பேசாத கண் கண் காதல் சொல்லுமே, உன்னோட நெஞ்சில் உறங்கி செல்லவா. பேசாத கண் கண் காதல் சொல்லுமே, உன்னோட நெஞ்சில் உறங்கி செல்லவா. சுகத்துக்குள் சுகம் கொடுப்பாதல் முதலுத்தம் என்ன வேணும் எனக்கவா. பேசாத கண் கண் காதல் சொல்லுமே, உன்னோட நெஞ்சில் உறங்கி செல்லவா. சுகத்துக்குள் சுகம் கொடுப்பாள்.
தூக்கிட்டு போய் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல பூட்டி வை. போதுமா, நீ சரியான ஆம்பளை தான்டா. இதுதான் மதுரை தும்புறன்னு சொல்லுவாங்களோ? உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், நீ ஃபிக்ஸ் பண்ண முகூர்த்தத்தில் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல சந்தியாவை நான் கரண்ட் பண்ணிக்கிறேன். நீ ஹாப்பியாக செத்து போயிடு. படம் வாக்க நினைச்சுப்பேன். கதறி வந்து கூப்பிட்டா அவன் கூட சந்தோஷமா ஓடி போயிடுவான். கடவுளே, காதுக்குள்ள கடப்பாற விட்ட மாதிரி இருக்கு. உன் பேச்சை கொஞ்சம் நிறுத்தியா? நீ அவனோட ஓடி போறதுக்கு அந்த மதுரை கரப்ப உயிரோட இல்லையே. என் மாப்பிள்ள அவனை கொண்டு போட்டாம்ல. யார் இவனா? ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு கேவலமா பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற இவன் கையால கதர் செத்துட்டானா? என்னால நம்ப முடியல. வெறுப்பேத்தாத நம்பு, இந்த கையால தான் அவனை கொண்டு போதச்சு. ஏய் சிவாய் முடு. ஏய் சரி, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவனோட பொண்ணத்தை காட்டு, நான் நம்புறேன். சந்தோஷமா ஓம் கையாலிய தாலிய கட்டிக்கிறேன். அவன் பாடிய காணோனா? எனக்கு ப்ராஜெக்ட் இருக்க பெண்டிங் வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் நீ போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் மிஸ் ஆயி போகுது. எடுத்தமா கவுத்தமான்னு காரியத்தை முடிய மாட்டேறியா?
அந்த கதருடைய அண்ணன் அண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் என் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கணும். அவங்களுக்காக அவன் எங்க இருந்தாலும் கண்டிப்பா வருவான். போக. ஐயோ, திரும்ப அவளை தேட சொல்லி மாப்பிள, அவங்க எங்க தேடலும் கிடைக்க மாட்டாங்க. கிடைச்சி ஆகணும். கிடைக்கணுமால, இன்னும் என்ன பாத்துக்கிட்டு கிளம்புங்களே. என்னங்கடா நீங்க எல்லாரும் ஜாலியா உட்காந்து வீடியோ கேம் விளையாண்டு இருக்கீங்க? அந்த ஆதி ஒரு ஆளுக்கு மதுரை புள்ள வந்து குமிஞ்சிட்டு இருக்காங்கடா. டேய், ஹனிமூன் ட்ரிப் 15,000 அப்ப புக் பண்ணிட்டு பேசுறீங்க? நாளைக்கு கதிரவன் சந்தேகம் கல்யாணம் இல்ல, அதான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னடா இவ்வளவு டென்ஷனா சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க ஹனிமூன் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. கிடைச்சாங்களான்னு கேளு. ஹலோண்ணா. என்னல கிடைச்சாங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம்ண்ணா, எங்கேயுமே கிடைக்கலண்ணா. என்ன பண்ணு எது பண்ணு தெரியாது. வரும்போது அவங்க அண்ணா அண்ணியோட வரணும். இன்னுமா கிடைக்கல? கிடைக்கல மாப்பிள, அவனுக்கு பயங்கரமான கேடி பசங்க எங்கேயோ தப்பிச்சு ஓடிப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா, உங்களை பார்க்க ஒரு ஃபேமிலி வந்திருக்குங்கண்ணா. இந்த ஊர்ல மாப்பிளைக்கு வேண்டிய யாருல வர சொல்ல. எம்ஆர்ஓ சந்திரசேகர் வீடு எங்கயா இருக்கு? இங்க இருந்து நேரா போய் லெப்ட் திருப்பி ரைட்ல பாத்தீங்கன்னா முதல் வீடு, மாறி வீடுங்க. சின்ன விசில் அடிச்சதுக்கே பிச்சைக்காரன் ஆயிட்டேன். சந்தியாவை பத்தி சொன்னா என்ன ஆகுமோ? நீங்க சொன்னதா யார்கிட்டயும் நாங்க சொல்ல மாட்டோம். நான் சொல்ல மாட்டேன். நிஜமா தானே? சத்தியமா? உங்க மேல சத்தியமா? ஆஹா, என் மேல சத்தியமா? உங்க குடும்பத்துல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சங்கூத தயாரா தான் இருக்கீங்க. சந்தியா எங்க இருக்கான்னு சொல்லுப்பா. 5 நம்பர் ரூம்ல இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. 5? சந்தியா, என்னமா இது? பொழுது முடிஞ்சா கல்யாணம் இப்படியே இருக்கிறது? கல்யாண பொண்ணு சந்தோஷமா கலகலப்பா இருக்க வேண்டாம். இந்த மாப்பிள்ள வீட்ல இருந்து முகூர்த்த பட்டச்சல கதிர் பொழுது விடுஞ்சிடும் வந்துருவாமா. கல்யாணத்தை பிரமாதப்படுத்திடுவான். கதிர் பட்டையை முயல் குட்டி போதுமா, சிங்க குட்டி வேணுமா?
அனுபவி
என்னடா என்ன? மதுரை திமிர காட்ட ஆரம்பிச்சிட்டான். மரியாதை இடத்தை காலி பண்ண நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல ஓ இஷ்டம். ரவுடிசம் பிறந்ததே இந்த மதுரையில தான்டா. மதுரைக்காரன் பாசத்தோட வந்தா தோள் கொடுப்பான், பகையோட வந்தா தலையெடுப்பான். சாவட்டி அடிச்ச செத்த மாதிரிதான் இருக்கணும். இப்ப வந்துச்சு பாத்திய விசிலு, என்னடா அது லுக்கு? போய் உதவாங்க போ. ஏய் நீ அடிச்சு தூக்குட. நீ மேனேஜ் பண்ணிக்கோ, உயிரோட இருந்தா மாப்பிள்ளை கூட்டுவா, பொண்ண மான தூக்கிட்டு வா. சந்தியா வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்குடிபாமா விளக்க அடைச்சிக்கலாமா? வழக்கம் என்பது என்ன பழகிக்கலாமா?